அருமையா இருக்கு, சூப்பரான விஷயம். இதை கண்டினியூவா பண்ணணுங்கிறது என்னோட வேண்டுகோள். நான் ஒரு டிரைவருங்கிறதுனால மெயின் நமக்கு இந்த சாப்பாடு, அதுவும் இந்த உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு இது போறது ரொம்ப பெரிய விஷயம். இதை தொடர்ந்து பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. சில இடத்துல பல இடத்துல அன்னதானம் சாப்பிட்டுருப்போம் நம்ம வந்து, வேலைக்கு போற இடத்துல சில இடம் வெளியில சாப்பிடுவோம். ஸோ இந்த வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கு வெளியே வீட்டுல வரவங்களுக்கு? அந்த மாதிரி நல்லா இருக்கு, உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்றோம், இதை தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கோரிக்கை. அடுத்து வந்து நடிகர் விஜய் வந்து அரசியல் நிக்க போறாரு, உங்களுடைய சப்போர்ட் அவருக்கு தான், அவருக்கு தான் என் சப்போர்ட்டும், என் குடும்பத்தில் உள்ளவங்க சப்போர்ட்டும் அவருக்கு தான். எதனால வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் அவரோட அல்ல, அப்படி இல்ல, நான் நடிகர் ரசிகர் அதை தாண்டி நல்ல மனிதர். உங்களுக்கு நாங்கள் நடிக்கும் போதே எவ்வளவு பண்றவரு, இந்த பொது இந்த சேவைக்குன்னு வந்துட்டா இன்னும் நல்லா பண்ணுவாருங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால எங்களோட ஆதரவு அவருக்கு உண்டு, கண்டிப்பாக உண்டு. நன்றி. வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தளபதி அவர்கள், இந்த மாதிரி அன்னதானம் பண்றது ரொம்ப சிறப்பு, கோடி கோடி புண்ணியம், நமஸ்காரம். எல்லாம் இருப்பார் அவரு வரணும் நாட்டு. இப்ப புதிய அரசியல் வந்து மாற்றம் ஏற்படணும், ரெண்டு அரசியல் வந்து சரியில்லைப்பா, அதனால வந்து அரசியல் மாற்றம் ஏற்படணும், வந்து மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும். இப்ப தர்மத்தில் சிறந்தது தானம், தர்ம தானம். சொன்னதான கர்ணம் பண்ணாரு, அவர் மோஷம் கிடையில, அன்னதானம் பண்ணதான் மோஷம். அதே தானத்தில் சிறந்தது அன்னதானம்தான் சிறந்தது. அதில் எப்படியோ பேர் பசியோடு இருப்பாங்க, அவங்க சாப்பிட்டு சாப்பாடு போடுறது ரொம்ப தர்மம். நன்றி, வணக்கம். அது வெற்றி கழகத்தின் சார்பாக, மக்கள் சார்பாக வெற்றி கழகத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன். சாப்பாடு சூப்பராக இருங்க, அப்படிலாம் சூப்பராக இருக்குது. வெளியில் சொன்னாங்க சாப்பாடு போய் சாப்பிடுங்க இந்தமாரி சொன்னாங்க, அப்புறம் தான் வந்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ், சூப்பர் சாப்பிடுங்க. ஏதும் குறை சொல்ல கூட போட்டிடுறாரு, கண்டிப்பா செய்வோம். நடிகர் மக்கள், நடிகர் யாரா இருந்தாலும் சரி, மக்களுக்கு செய்யும் எண்ணங்கள் வருது பேரு, அவங்க சிறந்தவங்க, அவங்க வரணும், அந்த மாதிரி ஆளுங்க வரணும், மக்களுக்கு நல்ல செய்வாரு. எல்லாம் இது பண்ணல செய்யும் போது ஒரு நம்பிக்கை தான், வாழ்க்கையே ஒரு நம்பிக்கை தான் செய்வார். இப்ப எம்ஜிஆர் அந்த காலத்து இருந்தாரு, அவர் செய்ய அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, அப்புறம் கலைஞர் போட்டாங்க, ஜெயலலிதா போட்டாங்க, எல்லாருக்கும் போட்டாங்க, அதே போல செய்தாங்க. அதே போல வந்து இப்ப கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் இவ்வளவு செய்யறாங்க, இருந்தாலும் ஆட்சி மாற்றங்கள் வரணுன்றது ஒரு வித்தியாசம் மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கு, அதில் மாற்றம் வரணும் என்னுடைய வேண்டுகோளா தான். என் பேர் தேவி, நான் நச்சுப்பத்துல இருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு சாப்பாடு போட்டிருக்காங்களா, அதை பத்தி? இன்னைக்கு பட்டினி தினன்றதுனால விஜய் கட்சியில இருந்து அன்னதானம் போட்டிருக்காங்க. சரி, நீங்க விஜயோட படங்கள்லாம் பாத்துருக்கீங்களா? இப்ப வந்து அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு, அடுத்து வர தேர்தல் எல்லாம் போட்டியிடுறதுக்காக அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய கருத்து என்ன? வந்தா நல்லா இருக்கும், அவர் வந்தா நல்லா இருக்கும். உங்களுடைய ஆறுதல் விஷயம், உங்களுடைய ஆதரவு இருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா, மகளிர் ஆதரவு நிறைய இருக்கு, மகளிரோட ஆதரவு நிறைய இருக்கு. சாப்பாடு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது, எப்படி இருந்தது? சாம்பார், பொரியல், கூட்டு, அப்புறம் ஸ்வீட் வச்சாங்க, போண்டா வச்சாங்க, அப்புறம் எல்லாமே. நம்ம எப்படி வந்து சமபந்தியில என்ன ஒரு விசேஷத்துல என்ன விருந்து வைப்பாங்களோ அந்த அளவுக்கு விருந்து நல்ல விதமா செஞ்சிருந்தாங்க, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு.